இன்றைக்கி ஃபோனிக்ஸ் பற்றின ஒரு தேடல். ஃபோனிக்ஸ் அப்படின்னா சவுண்டு. ஏனா ஆ, பீனா ப, சீனா க, டீனா ட, அந்த மாதிரி ஃபோனிக்ஸ் வச்சு படிக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு சொல்லித்தராங்க. அதில் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. ஒரு லெட்டருக்கு ஒரே ஒரு சவுண்டு தான் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. கிடையவே கிடையாது. ஒரு லெட்டரோட இன்னொரு லெட்ரு ஜாயின் ஆகும்போது வேறு சவுண்டு வரும். அது ஆரம்பத்துலேருந்தே குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லித்தரணும். ஏனா ஆ, பீனா ப, சீனா க, டீனா ட அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து படிக்க சொல்லித்தரும். ஆப்பிள், ஆ, ஆப்பிள், ஆ, ஆண்ட், ஆ, அலிகேட்டர், அந்த மாதிரி சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்ருக்கோம். இப்போது நம்மளோட தேடல் என்ன அப்படின்னா, ஒரு லெட்டருக்கு நிறையா சவுண்ட்ஸ் இருக்குது, அதை நம்ம வந்து தேடி பார்த்து நம்ம ஆரம்பத்திலே அந்த குழந்தைக்கு சொல்லித்தரணும். அதுக்கப்புறம் வரும்போது கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, இப்போ SUPPLYனா சுப்ளி அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறாங்க. ஆமாம் தானே, சூப்பர்னா SUP, சூப், சூப்பர் அப்படி தானே வருது. அப்போ சுப்ளி, LI, ஒய்க்கு ஐ தானே சவுண்டு. அப்போ நான் சொல்கிறதுல என்ன தப்புங்கிறாங்க குழந்தைங்க. ஸோ சொல்லித்தரும்போது பேசிக்லேருந்து ஆரம்பத்துலேருந்து சொல்லித்தாங்க, கரெக்டான சவுண்ட்ஸை சொல்லித்தந்து கரெக்டான இடத்துக்கு எடுத்துகிட்டு வாங்க. நம்ம திரும்பவும் சொல்லி சொல்லி அது SUPPLY சப்ளே அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இன்புட் கொடுக்கறதுக்கு, அதுக்கு பதிலாக அந்த ஃபோனிக்ஸுனால் ஃபோனிக்ஸை உருப்படியாக சொல்லி கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு இன்புட் கொடுங்க. அதை விட்டுட்டு இங்கே பாதி அங்கே பாதி SUPPLYனா சப்ளே, SUPER னா சூப்பர் அப்படின்னு மாற்றி கன்ஃபியூஸ் ஆக வைக்காதீங்க ப்ளீஸ்.